புன்னேரி அருகே வெள்ளத்தை பார்வையிட வந்த அதிகாரிகளை பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த தடப்பெரும்பாகம் ஊராட்சியில் கழிவுநீர் கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் கடந்த 2 தினங்களாக பெய்து வரும் கனமழையால் அப்பகுதியில் தேங்கியுள்ள கழிவுநீருடன் மழைநீர் கலந்துவிட்டதாக தெரிகிறது. இதனால் வீடுகளில் பழப்பூச்சிகள், பாம்புகள் உள்ளிட்டவை புகுந்து அச்சுறுத்துவதாக கூறி வெள்ளத்தை பார்வையிட வந்த வருவாய் கோட்டாட்சியரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தடப்பரம்பாக்கம் ஊராட்சி பார்த்தீங்கன்னா 2 நாள் பெஞ்ச மழைக்கு முழுசாக ஊராட்சி முழுசாக முழுகி போகிற அளவுக்கு தண்ணி தேங்கி நின்றுச்சு. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, வடிகால்கள் வந்து சரியாக பராமரிக்காததால் கழிவு நீரும் மழை தண்ணியும் ஒன்றா சேர்ந்து கலந்து தடப்பரம்பாக்கம் ஊராட்சி முழுசாக முட்டி அளவு தண்ணியில் வந்து மக்கள் தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பார்வையிட வந்த அதிகாரிகளை வந்து மக்கள் எல்லாருமே முற்றுகையிட்டு இதுக்கான நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தரணும்ன்ட்டு வலியுறுத்தி இருக்கிறோம். அதிகாரிகள் வந்து அவங்களுடைய நடவடிக்கை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர இதுவரைக்கும் அந்த நடவடிக்கை முழுசாக செஞ்ச பாடு இல்லை. இந்த சூழல் தொடருமே ஆனால் மக்களுடைய போராட்டம் பார்த்திங்கன்னா சாலை முறையில் நோக்கி தான் போகும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். மழை தண்ணி சுத்தமாக வடிஞ்சு சுகாதாரமான சூழல் வந்து தடப்பரம்பாக்கம் ஊராட்சிக்கு ஏற்படணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம்.